சிவகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 10/10/2022 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி வந்து 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. முதல் 4 பதிவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் நம்ம பண்ணையில் இருக்குதுங்க. பின்னாடி வர்ற 4 வடஇந்திய மாடுகளினுடைய விற்பனை பதிவுகள் வந்து கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருக்குதுங்க. நேரடியாக நம்ம போய் மாடுகளினுடைய சுழி செக் பண்ணிவிட்டு மாடுகளை வந்து சினையை பார்த்துட்டு நம்ம பதிவாக நம்ம போட்டிருக்கிறோம்ங்க. பதிவுகளும் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாம்ங்க. இன்று 2 காங்கேயம் கறவை மாடுகளினுடைய பதிவும் 2 காராம்பசு கன்றுகளினுடைய பதிவும் ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து வந்திருக்குங்க. நேற்று இரவு வந்து நல்ல அதிகன மழையாக இருக்கிறதுனால கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணியில் கட்டியிருக்கிறோங்க. ஆனால் எவ்வளோ மழை பெஞ்சாலும் பார்த்திங்கன்னா அதிகன மழையில் இது எல்லாமே நலஞ்சிக்கிட்டு தான் இருந்ததுங்க. இப்போ நம்ம அந்த வீடியோ எடுத்துகிட்டு மேடான பகுதியில் கொண்டு போய் கட்டிட்டோம்னா எந்த தொந்தரவும் கிடையாதுங்க. ஏன்னா நாட்டு மாடுகள் வந்து எவ்வளோ மழையும் எவ்வளோ வறட்சியும் தாங்கக்கூடிய ஒரு உயிரினம் தானுங்க. பனை ஓலையை வெட்டி போட்டு வறட்சியில் சாப்பிட்டு மாடுகள் வந்து உயிர் வாழ்ந்ததெல்லாம் இருக்குதுங்க. அதனால் வந்து அதிகன மழையில் இது எல்லாமே நம்மகிட்ட கொட்டகையில் கறவை மாடுகளை மட்டும்தான் நம்ம கட்டுவோம்ங்க. மற்ற எல்லாமே வெளியில் தான் நலஞ்சிட்ருக்கோங்க. இந்த மாதிரி ஈரமான சேத்தில் கட்டிடக்கூடாதுங்க. மழை பெஞ்சதுக்கப்புறம் மேடான பகுதியில் கட்டிட்டோம்னா எந்த தொந்தரவும் இருக்காதுங்க. இந்த காராம்பசு கன்று வயது 13-14 மாதங்கள் ஆகுது. சுழி சுத்தமாக இருக்குதுங்க, லக்ஷ்மி சுழியோடு இருக்குது. மறையோ வெள்ளை புள்ளியோ எதுவும் இல்லாத நல்ல தெளிவான கிடாரி கன்றுங்க. நல்ல திமிலேத்தம், நாளைக்கு உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெட்டநாடி உடம்பில் தெளிவாக இருக்குங்க. இந்த காராம்பசு கிடாரி கன்றோட விற்பனை விலை 36,000 ரூபாய்ங்க. வயது 13 மாதங்கள், சுழி சுத்தமாக இருக்குது, லக்ஷ்மி சுழியோடு இருக்குது. நல்ல திமிலேத்தமாக, நல்ல ரெட்டநாடி உடம்பில், நல்ல பெருங்கோட்டு வர்க்கத்தில் இருக்கக்கூடிய தெளிவான கன்றுங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 36,000 ரூபாய்ங்க. நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த தெளிவான கன்றுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 4 ஈத்து மயிலை மாடுங்க. 15 நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. அதிக மழை அப்படிங்கிறதுனால மாடுகள் வந்து காலையில் நம்ம தண்ணி வைக்கலைங்க. வரத்தீவனம் வைக்கோல் சோளத்தட்டு கொடுத்துட்டு ஒரு 10 மணிக்கு மேலே தான் வந்து மாடுகளுக்கு தண்ணி தீவனம் காட்டுவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் வந்து கொஞ்சம் இலைப்பாக தெரிகிற மாதிரி இருக்குங்க. மாடு குணவனத்தில் அருமையான மாடு. கன்று வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கன்று. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. கண்ணுக்கு போக காலையில் 2.5, சாயங்காலம் 2 கறந்துக்கலான்னு மாட்டினுடைய உரிமையாளர் சொல்லியிருக்கிறாங்க. அந்தளவுக்கு மடிகால் சுத்தம், கால் அணைக்காமல் பெண்கள் பிடிச்சி பெண்களும் பால் கறந்துக்கலாம். மாடு 4 ஈத்து 15 நாள் ஆன மயிலை கிடாரி கன்றுடன் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. மாடு கன்று இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாம்ங்க. காலையில் 2.5, சாயங்காலம் 2 கறந்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. மாடு அந்தளவுக்கு மடிசெட்டில் அருமையான மடிசெட்டுங்க. ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காம்பு ஒரு 3-3 இன்ச் நீளத்தில் தெளிவாக இருக்குதுங்க. கொஞ்சம் உடசலாக இருக்கிற ஒழிஞ்சு மற்றபடி மாடு வந்து தெளிவாக இருக்குங்க. மாட்டுக்கு தேவையான தவிடு, அடர்தீவனம், வைக்கோல் நல்லா பராமரித்தோம்னா பால் கறக்கிற வரைக்கும் மாடு வந்து உடசலாக இருக்குங்க. அந்தளவுக்கு பால் கறந்துக்கலாம், மீண்டும் சினையும் பேரில் நல்ல தெளிவாக மாறிக்குங்க. இந்த 4 ஈத்து மயிலை மாடு 15 நாள் ஆன மயிலை கிடாரி கன்றுடன் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாம். 2.5, 2 கறந்துக்கலாம். இதனுடைய விற்பனை விலை 51,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். கிடாரி கன்னோட மாடு வேணும், கால் அணைக்காமல் வேணும், நல்ல மடிகால் சுத்தத்தில் வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. இதனுடைய கறவை வீடியோ வேணாலும் நாளை பதிவில் போடப்படுங்க. மாடு கறவைக்கு உத்தரவாதமான மாடு. கண்ணு தெளிவான கண்ணு, கிடாரி கண்ணு. மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாம். விற்பனை விலை 51,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 3 ஈத்து காரி மாடுங்க. சுழி சுத்தமான மாடு. 20 நாள் ஆன காரி காளை கன்றோடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இதுவும் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. நெத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை சுட்டி இருக்குங்க. மாட்டுக்கு வந்து அந்த வெள்ளை சுட்டிங்கிறது பிறப்புலேயே இருக்கிறதுங்க. மாடு 3 ஈத்து கன்று, காரி கன்று, காலக்கன்று. 20 நாள் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. பாலோட அளவீடு வந்து அதீத மழை அப்படிங்கிறதுனால நம்ம இன்னும் கறந்து பார்க்கலைங்க. நல்லா மடிச்சிட்டு இருக்குதுங்க. குறைஞ்சபட்சம் காலையில் 2, சாயங்காலம் 1.5 எதிர்பார்க்க முடியும்னு நினைக்கிறேங்க. நம்ம கரண்ட் பார்த்து கூட தெளிவாக சொல்ல முடியும். இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 44,000 ரூபாய்ங்க. 3 ஈத்து காரி மாடு. 20 நாள் ஆன காரி காளை கன்றுடன் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். மாடு கன்று இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குது. இதனுடைய கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 44,000 ரூபாய்ங்க.
நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இந்த காரி மாடுமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று இரவு பேஞ்ச ஒரு 3 இன்ச் மழை இருக்குங்க, அதாவது 3 உழவு மழை நம்ம ஊரில் பேஞ்சிருக்குதுங்க. அவ்வளோ மழையிலையும் இந்த மாடு நனைஞ்சிட்டு தான் இருந்ததுங்க. கண்ணுக்குட்டி மட்டும் உள்ளே வந்து நம்ம கட்டி வச்சுருந்தோம். வெடி காலையில் 5 மணிக்கு மழை விட்டது. இந்த வீடியோ பதிவு எடுக்கும்போது ஒரு 8 மணி இருக்குங்க. மாடு வந்து சுத்தமாக அந்த மழை பேஞ்சல் மழையில் நனைஞ்சதுக்கான இதே இருக்காதுங்க. அதனால் நாட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் அதிக மழையும் அதிக வறட்சியும் தாங்கி வளரக்கூடியது தானுங்க. மழை பெஞ்சதுக்கப்புறம் மாட்டை போய் நம்ம நேரில் பார்த்து மேடான பகுதியில் மாற்றி கட்டிட்டோம்னாலே அடிப்படையாக இந்த விஷயம் போதுமானதுங்க. குழாம்பில் வந்து சேறுபடியாமல் இருக்குங்க. நம்ம வீடியோ எடுக்கிறது ஒரே இடத்துல எடுக்கிறோம் அப்படிங்கிறனால தான் அந்த இடத்துல வந்து நம்ம வீடியோவை எடுத்துருக்குறோமுங்க. மற்றபடி மாற்றி கட்டும்போது நம்ம தெளிவாக மேடான பகுதியில் மாற்றி கட்டிடுவோங்க. மாடு 3வது கண்ணு காரி கண்ணு காலக்கண்ணு 20 நாள் ஆகுது. கால் அணைக்க தேவையில்லை. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 44,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும்தானுங்க, முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுழி சுத்தமான 9 மாதங்களான நல்ல ஜெட் பிளாக் காராம்பசு கண்ணு கிடாரி கண்ணுங்க. மறையோ வெள்ளை புள்ளியோ எதுவும் இல்லாத தெளிவான கண்ணுங்க. வீட்டிற்கு ஒரு ஜெட் பிளாக் காராம்பசு கண்ணு கிடாரி கண்ணு வாங்கி வளர்த்தணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த 9 மாதங்களான சுழி சுத்தமான காராம்பசு கண்ணு கிடாரி கண்ணை வாங்கி வளர்க்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை 20,000 ரூபாய்ங்க. காங்கேயம் அப்படிங்கிற ஒரு இனம் இருந்ததுன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நிற வேறுபாடுகள் மயிலை காரி செவலை காராம்பசு குரா 5 நிற வேறுபாடுகளை நம்ம சொல்கிறோமுங்க. மயிலையில் வந்து பார்த்திங்கன்னா பால் மயிலை மயிலை கரம்பை கற்கா மயிலை இப்படின்னு 4 நிற வேறுபாடுகளாக பிரிக்கிறோமுங்க. செவலையில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை சந்தன பிள்ளை செவலை ரத்த செவலைன்னு நம்ம சொல்கிறோம். காரியில் வந்து பார்த்திங்கன்னா வெளிர்காரி செம்பூத்துக்காரி பேய்காரின்னு நம்ம சொல்கிறோங்க. குராங்கிறது கொம்பு குழாம்பு வால் எல்லாமே சுத்த வெள்ளையாக இருக்கிறத குரான்னு நம்ம சொல்கிறோம். காராம்பசுங்கிறது காது உள்மடல் மேல்நாக்கு 4 காம்புகள் மறை வெள்ளைப்புள்ளி எதுவும் இல்லாமல் இருந்ததுன்னா அது வந்து சுத்தமான காராம்பசுன்னு நம்ம சொல்கிறோம். கண்ணு 9 மாதங்கள் ஆகுது, சுழி சுத்தமாக இருக்குது, மறை வெள்ளைப்புள்ளி கடைக்கன் புள்ளி எதுவும் இல்லாத தெளிவான காராம்பசு கிடாரி கண்ணு. விற்பனை விலை 20,000 ரூபாய்ங்க. குறைஞ்ச விலையில் ஒரு தரமான காராம்பசு கண்ணு கிடாரி கண்ணு வேணும், வீட்டு தேவைக்கு தாராளமாக வளர்த்தணுன்னா இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க. எதற்காக காராம்பசுனுடைய விலை வந்து ரொம்ப அதிகமாக இருந்து ஒரு சூழலில் வந்து ரொம்ப அதிக பேர் வாங்க விருப்பப்பட்டாங்க அப்படின்னா ஐதீக முறைப்படி காரியினுடைய நிறம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு நிறம் அதிகப்படியான சூரிய கதிர்களை கிரகிக்குங்க. அந்த அதிகப்படியான சூரிய கதிர்கள் வந்து ஜெட் பிளாக்காக இருந்து எல்லாமே தெளிவாக இருந்தால் அந்த கன்று வந்து நாளைக்கு மாடு கன்று போட்டு அதனுடைய பாலை கொண்டு போய் நம்ம வந்து கோவிலில் அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை எடுத்து நம்ம பருகும்போது அதிக மருத்துவ குணமுடைய பால் சுவாமியினுடைய பல்வேறு மகரந்தங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அந்த பாலோடு கலந்து வரும்போது நம்மளுடைய உடம்பில் தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கக்கூடிய நோய்கள் சரியாகும் அப்படிங்கிறது ஐதீக முறைப்படி நம்பப்படுதுங்க. அதற்காகத்தான் காராம்பசுவை எல்லோரும் விரும்பி வாங்குகிறாங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 3வது பெருங்கூட்டு வட இந்திய மாடுங்க. இந்த பதிவிலிருந்து அடுத்து வரக்கூடிய 4 பதிவுகளுமே வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற ஒரு பண்ணையில் நம்ம போய் எடுத்த ஒரு வீடியோ பதிவுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற பண்ணை வந்து முழுவதுமாக ஆட்களுடைய போதிய பற்றாக்குறை அவங்களுடைய தொழில் மாற்றம் இந்த சூழல்னால் பண்ணை வந்து இருக்கிற மாடுகளை விற்பனை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தொடர்பு கொண்டிருந்தாங்க. நம்ம நேரில் போய் பார்த்து அந்த மாடுகளுடைய விவரங்களை கேட்டு இந்த வீடியோ பதிவில் பதிவாக போட்டிருக்கிறோமுங்க. மாடுகள் இருக்கக்கூடிய இடம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம்ங்க. ஜாயிண்ட் வாடகை அமையணும்னாலும் மேட்டுப்பாளையத்திலிருந்து வரக்கூடிய வாடகை தான் ஜாயிண்ட் வாடகையாக அமையுங்கிறதையும் தெளிவாக சொல்லிடுறோமுங்க. சிவகிரியிலேருந்து வர்ற வாடகை வேறேங்க, கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலேருந்து உங்கள் ஊருக்கு வரக்கூடிய ஜாயிண்ட் வாடகைங்கிறது வேறேங்க. ஜாயிண்ட் வாடகை 100% பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி அந்த சூழல் வந்து ஜாயிண்ட் வாடகை மேட்டுப்பாளையம் போகிறதுனால கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்கிறதையும் தெளிவாக சொல்லிடுறோமுங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் 3வது பெருங்கூட்டு மாடுங்க. 6 to 7 மாதம் சினைங்க. வட இந்திய காளையின் மூலமாக இணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க. அந்த காளையினுடைய வீடியோவும் இந்த வீடியோவுக்கு கடைசியில் வரும், அதுவும் விற்பனைக்காக இருக்குதுங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா 3 காம்பு மாடுங்க, அதாவது 1 காம்பில் பால் வராது. 3 காம்பில் போன ஈத்தில் 2வது ஈத்தில் கறவை திறன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 சாயங்காலம் 6 12 லிட்டர் கறவை கறந்துருக்குதுங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வட இந்தியாவில் போய் எடுத்துகிட்டு வந்து கமர்ஷியலாக அங்கே போய் ஒவ்வொரு மாடுகளையும் 1 வேளை 2 வேளை 3 வேளை கறந்து பார்த்து இங்கே கொண்டு வந்து 1 ஈத்து 2 ஈத்து எல்லாமே நல்லா தெளிவாக பால் வியாபாரம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்தவங்க தான். சூழலின் காரணமாக மாடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க.
அதனால் வந்து இந்த மாடுகள் எல்லாமே நல்ல கறவைத்திறன் இருக்கக்கூடிய மாடுகள். கறவைத்திறன் வந்து ஒரு நாளினுடைய மூணு காம்பிலே இருக்கக்கூடிய கறவைத்திறன் 12 லிட்டர் கறவை. கண்ணுக்கு போக கண்ணுக்கு ஒவ்வொரு லிட்டர் விட்டோம்னா 5+5 ஒரு 10 லிட்டர் நம்ம எதிர்பார்க்க முடியுங்க. இந்த மாடு மூணு காம்பு மாடு, ஈத்து மூணாவது ஈத்து, கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க. வட இந்திய காளையின் மூலமாக இணை சேர்க்கப்பட்டிருக்குது. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 49,000 ரூபாய்ங்க. அவங்க வட இந்திய கன்று போடுறதுக்கு மூணு காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு கால் அணைச்சி கறக்கிறதுக்கு நிற்கிறதுக்கான உத்தரவாதம் உண்டுங்க. 6 to 7 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. எல்லாமே நல்ல கறவை திறனில் ப்ரீடு குவாலிட்டியில் தெளிவாக இருக்கக்கூடிய மாடுகளை தான் அவங்க தேர்வு செஞ்சு கொண்டு வந்து பண்ணை இங்கே நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு ஈத்து எல்லாமே நம்ம தட்பவெப்ப சூழலுக்கு கறந்து ரெண்டாவது ஈத்து சினையாகவும் கன்று மாடுகளாகவும் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. இந்த மாட்டை இந்த பண்ணையில் இருக்க அவங்க சொல்கிற வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடுகள் அவங்க சொல்கிற கறவை திறன் கட்டாயமாக கறக்கும், அவங்க சொல்கிற தீவன முறையை பின்பற்றினா போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப எளிமையானது தான். ஒரு நாளைக்கு 1.5 கிலோ புண்ணாக்கு, அது வந்து மரச்சி கிளாட்னா கடலை புண்ணாக்காக இருக்கலாம், தேங்காய் புண்ணாக்காக இருக்கலாம், இந்த ரெண்டில் எந்த புண்ணாக்கு வேணாலும் இருக்கலாம். அவங்க வந்து எள்ளு புண்ணாக்கு கூட கொடுக்கலான்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க மாடுகளுக்கு தொடர்ந்து எள்ளு புண்ணாக்கும் கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்குறாங்க. அதனால் நாம் வந்து வலியுறுத்துறது மரச்சக்கில் ஆட்டின கடலை புண்ணாக்கு வேலைக்கு 1.5 கிலோ கூட உம்மித்தவிடோ இல்லை வந்து பாலத்தவிடோ, அது வந்து ஒரு 1.5 கிலோ ஒரு நாளைக்கு. நான் வந்து இப்போது சென்னையிலேருந்து இப்போ இருந்து நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா இப்போ இருந்து பின்பற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. கண்ணு போடுறதுக்கு ஒரு 3-4 நாள் முன்னாடி, கண்ணு போட்டு ஒரு 3-4 நாள் கழித்து அதை வந்து தவிடை வந்து இதே மாதிரி புண்ணாக்கு தவிடு கொடுக்கறத உறுதிப்படுத்திக்கலாம். மாடுனுடைய பாடி வெயிட்டில் 10% அளவுக்கு ஒரு நாளைக்கு உணவு எடுத்துக்கோ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது மாடு ஒரு தோராயமாக 300 கிலோ இருக்குன்னா ஒரு 30 கிலோ அளவுக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 30 கிலோ எடுக்காது, தோராயமாக ஒரு 20 கிலோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பசுந்தீவனம் ஒரு 10 கிலோ அளவுக்கும், வரத்தீவனம் ஒரு 3-லிருந்து ஒரு 6 கிலோ அளவுக்கும், அடர்தீவனம் ஒரு 4 கிலோ அளவுக்கும் கொடுத்துட்டு வந்தால் இந்த கறவை திறனை குறையாமல் அவங்க கொண்டு வர முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 4ஆம் ஈத்து வட இந்திய மாடுங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா கன்று ஈனுவதற்கு இன்னும் 50 நாட்கள் ஆகுங்க. இதனுடைய கறவை திறனும் ஒரு நாளினுடைய கறவை திறன் 12 லிட்டர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மாட்டிற்கான அடர்தீவன முறை கன்று போடுவதற்கு 4 நாள் முன்னாடி வரைக்கும் கொடுக்க வேண்டிய புண்ணாக்கு வேலைக்கு 1.5 கிலோ, பாலத்தவுடு உம்மித்தவுடு ரெண்டும் சேர்ந்து 1.5 கிலோ, ஒரு நாளைக்கு 4 கிலோ தவுடு, 10 கிலோ பசுந்தீவனம், ஒரு 5 to 6 கிலோ வரத்தீவனம் கொடுத்தோம்னா அவங்க சொல்கிற கறவை கண்டிப்பாக கறக்கும். அவங்க அந்த வழிமுறையை பின்பற்றி ஒரு ஈத்து முழுக்கவே தெளிவாக கறந்துருக்கிறாங்க. இந்த மாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்வைக்கு நல்லா தெளிவாக வச்சுருக்கிறாங்க. நல்ல லைனேஜ் மாடுகளாகவும் கறவை மாடுகளாகவும் வச்சுருக்கிறாங்க. 4ஆம் ஈத்து மாடுங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். சினை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 50 நாளில் கண்ணு போடும். விற்பனை விலை 60,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது 2ஆம் ஈத்து மாடு. இந்த மாடும் கன்று ஈனுவதற்கு 40-50 நாட்கள் ஆகுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா 3 காம்பு தானுங்க. 3 காம்பில் தலையீத்தில் 5+5 கறந்துருக்குதுங்க. இவங்க ஆட்களினுடைய போதிய பராமரிப்பின்மையினால் பால் வந்து சில நேரங்களில் சரியாக கறக்க முடியாமல், இல்லை வந்து இவங்க ஏதோ ஒரு சூழல்னால ஒரு 2 நாள் பண்ணைக்கு வராத சூழல்னால அந்த காம்புகள் வந்து ஒரு காம்பட்டு போகிற அந்த சூழல் ஏற்பட்டுருச்சுங்க. இந்த மாடு 2ஆவது ஈத்து நல்ல லைனேஜ் மாடு. தலையீத்தில் 3 காம்பில் 5-5 லிட்டர் கறந்துருக்குது. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். 2ஆவது ஈத்தானுங்க. பல் இப்போ தான் கடைப்பல் வருது. இந்த மாட்டினுடைய விற்பனை விலையும் 60,000 ரூபாய்ங்க. கன்று ஈனுவதற்கு 50 நாட்கள் ஆகுங்க. 2ஆவது ஈத்து பல் கடைப்பல் இந்த மாடி நல்லா வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. தலையீத்தில் 5+5 லிட்டர் கறந்துருக்குறாங்க. 3 காம்பிலேயே அந்த கறவை எதிர்பார்த்துருக்குறாங்க. அவங்க வந்து அந்த கறவையும் கறந்துருக்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து எல்லாமே வட இந்தியாவில் போய் 1, 2, 3 வேளை ஒவ்வொரு மாடை கறந்து பார்த்து தான் தெளிவுபடுத்தி இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் போது எல்லாமே கமர்ஷியலாக இருக்கிறது. மாடுகள் நல்லா கறந்து நம்ம வந்து பாலை வந்து ஒரு நல்ல விலைக்கு கொள்முதல் செஞ்சால் தான் நம்ம போடுற தீவனத்துக்கு ஆள் கூலிக்கு எல்லாமே கட்டுப்படி ஆகும் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தினதுனால தான் அவங்க நேரடியாக போய் தான் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால் இந்த மாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நாளை மறுநாள் இந்த வாரம் முழுக்கவே வந்து தினமும் 3-4 அப்படி பதிவுகள் வந்து தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குங்க. வட இந்திய மாடுகளினுடைய பதிவு. வட இந்திய மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா
நார்த் இந்தியாவில் இந்த பெரியம்மை நோய் தாக்குதல் காரணமாக மாடுகள் அதனுடைய வரத்து ரொம்ப குறைஞ்சிருச்சிங்க. அரசாங்கம் வந்து ராஜஸ்தான், குஜராத் இந்த மாதிரியான மாநில அரசாங்கம் வந்து சந்தைக்கு ஓடுவதற்கோ மாடுகளை வண்டியில் ஏற்றி பயணிப்பதற்கோ அனுமதி வந்து ரத்து செஞ்சுருக்காங்க. அதனால் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு இன்னும் எவ்வளோ காலம் எடுக்கும் அப்படிங்கிற சூழல் தெரியலைங்க. தற்போதைய சூழலில் மாடுகள் தெளிவாக இருக்குது, நமக்கு பால் தான் பிரதானம். அவங்க சொல்கிற வழிமுறையை பின்பற்றினா தாராளமாக அந்த கறவையை அவங்க எதிர்பார்க்கலான்னு சொல்கிறாங்க. தலையீட்டில் இந்த மாடு வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாடு 5+5 10 லிட்டர் கறந்துருக்குது, 3 காம்பில் பால் தெளிவாக வருங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த எல்லா மாடுகளுக்கும் இணை சேர்க்கைக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு தெளிவான ஒரு காளைங்க. வட இந்திய காளை சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இதனுடைய தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 14 சாயங்காலம் 13 ஒரு 27 லிட்டர் கறவையை உறுதிப்படுத்தி தான் இவங்க இந்த காலக்கண்ணை வந்து இனச்சேர்க்கைக்காக கொண்டு வந்து இங்கே இருக்கிற எல்லா மாடுகளுமே இந்த காளையின் மூலமாக தான் இனச்சேர்க்கை நடந்திருக்குதுங்க. இந்த காளை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்கும்போது அதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. தற்போதைய சூழலில் வந்து பார்த்திங்கன்னா 1,90,000 ரூபாய் எதிர்பார்க்குறாங்க. யாராவது வட இந்திய மாடுகள் வந்து பண்ணைகள் வச்சுருக்கிறீங்க, நல்ல லைனேஜில் நல்ல கறவை திறனோடு இருக்கக்கூடிய ஒரு காளை வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த காளை தேர்வு செய்யலாம். 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, வாங்கி 2-3 ஆண்டுகள் ஆயிடுச்சு. தற்போதைய சூழலில் 1,90,000 ரூபாய் அவங்க விலை குறிப்பிடுறாங்க. இந்த மாடுகள் எல்லாமே கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருக்குதுங்க. ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோம், அவங்க சொல்கிற சினைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். 3 காம்புல பால் வரும். அவங்க பாலோட அளவீடு குறையாமல் இருக்கிறதுக்கு அவங்க சொல்கிற வழிமுறையை நீங்கள் நேரில் கூட அங்கே பண்ணை போய் பார்த்துட்டு கூட தேர்வு பண்ணிக்கலாம். இல்லை அவங்களுடைய தொலைபேசி எண் கூட கொடுக்குறோம், நீங்கள் அவங்கள கூட தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க. ஆனால் விலை வந்து அவங்க சொன்ன விலையை நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். மாடுகள் எல்லாமே தெளிவான மாடுகள், நல்ல கறவைத்திறனோடு இருக்கக்கூடிய மாடுகள். இன்னும் இந்த வாரம் முழுக்க வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய மாடுகள் தினமும் 4 மாடு 5 மாடு மொத்தம் 30-40 பதிவுகள் அங்கேருந்து நம்ம போட போகிறோம்ங்க. வார கடைசியில் வரக்கூடிய அனைத்து பதிவுகள் வீடியோவில் கடைசி 4 பதிவு எல்லாமே அவங்களோட பதிவுகளாக தான் வரப்போகுதுங்க. இன்றைய பதிவில் போடப்பட்ட 8 பதிவுகளில் எது பிடிச்சிருந்தாலும் தாராளமாக தொடர்பு கொள்ளலாமுங்க. நன்றி, வணக்கம்ங்க.